ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ட்ரீம் ஃபிட்னஸ் ஜிம் வேடப்பட்டியில் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு என்னடா ஜிம் வீடியோன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு உங்கள் வீட்லேயும் ஒரு கோல்டு மெடல் வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது எப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வெளியே பேனரில் இருக்கிற அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவு ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்கல்ல, அந்த ஃபோட்டோலேயே நீங்கள் எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட கொண்டு வந்திருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனரில் ஃபோட்டோ தராங்கன்னா நிறைய பேர் வேணாம் வேணும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் போய் ஃபில்டேட் ஆகி இவ்வளோ பேர்த்துக்கு நம்ம ரிசல்ட் எடுத்து வந்திருக்காங்கன்னா அப்போ அவங்களோட ரிசல்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ நாம் இப்போ இந்த ஜிம்மோட அப்பியரன்ஸை பற்றி தான் இப்போ காட்ட போகிறேன். அப்பியரன்ஸை பார்த்துட்டு நம்ம ஜிம்மோட ஓனரை பற்றி பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த ஜிம்முக்கே பெருமை சேர்த்த, இந்த சின்ன வயசுலேயே நிறைய அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ண அந்த கேலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேலோட பேர் வர்ணப்ரியா. வர்ணப்ரியா வயசு எவ்வளோ வயசு பார்த்தோம்? 16. 16 வயசு தான் இருக்கா? 16 வயசுலேயே நிறைய அச்சீவ்மெண்ட்டா? எத்தனாவது படிக்கிறேன்? 11th படிக்கிறேன். 11th லெவன்த்துலேயே வருங்க நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு இந்த பாப்பாவே இப்போ சொல்ல போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜிம்முக்கு நீ எவ்வளோ வருஷமாக வந்து? 1 இயர் நிறைய அச்சீவ்மெண்ட்னு கேள்விப்பட்டேன். என்னென்ன சொல்லு பார்ப்போம். ஸ்டேட் லெவலில் நிறைய காம்படிஷன் பண்ணியிருக்கேன்னா, கோல்டு சில்வர் பிரான்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நேஷனல் செலக்ட் ஆகுன்னா நேஷனலில் வந்து கோல்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் உமன் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அவார்டு வாங்கினேன்னா. இப்போ வந்து இன்டர்நேஷனல் யூஎஸ்ஏல வந்து செலக்ட் ஆகியிருக்கேன். இன்டர்நேஷனல் போகணும். யூஎஸ்ஏ போக போகிறேன். ஆமாம். 1 இயர் இவ்வளோவா? ஆமாம். ஓ சூப்பர். உன் அச்சீவ்மெண்ட்லாம் இங்கே இருக்காங்கல்லாம். ஆ இருக்குங்கம்மா, அதையும் காமிக்கலாம். உங்கள் ஃபேமிலியிலும் இந்த மாதிரி கோல்டு மெடல் பண்ணோன்னு, கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணோன்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் பையன் உங்கள் ஏல் எல்லோரும் நினச்சிங்கன்னா, பேரண்ட்ஸான நீங்கள் இந்த ஜிம்முக்கு ஈஸியாக கூப்பிட்டு வந்து சேர்த்து விட்டிங்கனாவே போதும். இவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு போகிற வேலையை இவங்களே பார்த்துக்கிறாங்க. இது 1 மந்த் தான் நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 91 kg இருந்தார். இப்போ 81.3 இருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பர் ஒர்க் அவுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மசில் லாஸ் இல்லாமல் ஃபேட் லாஸ் என்ன ஒர்க் அவுட் ரன் கொடுக்குமோ அந்த மாதிரி ரன் கொடுத்து, டயட்டு வித் ஒர்க் அவுட் ரெண்டுமே அவர்னால என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரன் கொடுத்துருக்கோம். எதுவுமே வந்து நம்ம எதுவும் புஷ் பண்ணல. இவரால் என்ன ஃபுட் எடுக்க முடியுமோ, இவருக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம கொண்டு போயிருக்கோம். ஓவராக புஷ் பண்ண கிடையாது, ஓவராக டைட்னஸ் கிடையாது, எல்லாமே இவர் வந்து ஒரு ரொம்ப நெருக்கடிக்கு ஒரு இதெல்லாம் சாப்பிடணுமாடா ஸோ இதெல்லாம் அப்படி இல்லாமல் ஒரு என்ஜாய் பண்ணி தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிறேன். இல்லையா பிரதர்? அப்படிதான் என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. கன்ஃபார்மாக இது வந்து ஒரு வீடியோக்கு வேண்டிய அதுக்காண்டிய பிரச்சனை கிடையாது. ஸோ இது நான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஓகே, நம்ம தம்பியும் சொன்னார், எடுத்தது நம்ம ஃப்ரெண்டு தான், அவர் நம்ம தம்பி தான். அவர் சொன்னாங்க இந்த சர்வீஸ் நம்ம வெளியே கொடுக்கணும் எல்லாத்துக்கும். இப்போ நிறைய பேர் ஒரு அன்எம்டியில் இருக்கிறாங்க, நம்ம ஃபஸ்ட் சம்மு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலான்னா அவர் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கலான்னு கேட்டார். ஓகே தம்பி சொல்லிவிட்டு அவர் வந்திருக்காரு. இன்றைக்கி என்ன பண்ணுறது, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தருவோம்னா அவ்வளோ பெஸ்ட்டாக ஒன்று நான் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்பர் கொடுப்பேன் தம்பி. நீங்கள் அதிலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். இவர் மாதிரியே அப்புறம் வெறுமா அந்த பொண்ணு மாதிரியும் உங்களால் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரோம். அதுக்கு நம்ம ட்ரீம் ஃபிட்னஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணித்தரோம். ஓகே, தேங்க்யூ. அண்ணா உங்கள் பேர்ண்ணா? என் பேர் கணேஷ்ண்ணா. ஓகேண்ணா, நீங்கள் எவ்வளோ வருஷமா நீங்கள் ஜிம் வச்சுருக்கீங்க? நான் 2 வருஷம் வச்சுருக்கேன். 3 வருஷம் கால் எடுத்து வைக்கிறோம். பிரான்ச்சஸ் ஏதாச்சும்? பிரான்ச்சு வடவழியில் ஒன்று பிரான்ச் இருக்குது. ஓ, வடவழியில் ஒன்று, வேறு இடத்துல 2 பிரான்ச். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் 3 வருஷம் கால் எடுத்து வைக்கிறீங்க. தேர்ட் இயர் யூனிவர்சிட்டி. ஆமாம். இப்போ வந்து சம்மர் ஆஃபர் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ இங்கே வந்து ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா? ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ எப்படி இருந்தாங்கன்னா, ஸ்பெஷல் ஆஃபர்லேயே ஒர்க் அவுட்டு டயட்டு எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே ஒரு
நம்ம எல்லாமே ஒரே பேக்கேஜை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஜிம் சேரோம்னா யாரை கான்டாக்ட் பண்ணுவோம் உங்களைவா? அவனை கான்டாக்ட் பண்ணலாம், நம்ம தம்பி இருக்காரு அவரையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம ரெண்டு நம்பருமே உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு இல்லை நம்மளோட கான்டாக்ட் பண்ணி பேசுவோம். ரெண்டு நம்பருமே உங்களுக்கு கீழே டிஸ்பிளேல வரும், பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பர்லேயும் நீங்கள் எடுத்து கால் பண்ணிக்கலாம். அது போக இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் செஷன் எடுத்துருக்கீங்களா? ஆமாம், ஆன்லைன் ஜிம்முக்கு வர முடியாதவங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ஆஃபர் பேக்கேஜ் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க? ஆமாம், எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ மந்த்லி மந்த்லி பேசிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சரி ஒரு ஆஃபரை சம்மர் ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படின்னா 3 மந்த் பேக்கேஜ் மாதிரி, 3 மந்த்துக்கு ஒரே பேக்கேஜ், 3 மந்த்து 8999 மாதிரி பண்ணிக்கலான்ட்டு. 8999. ஆமாம், 800 900 அப்படின்லான்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி மந்த்லி ஃபீஸ் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு நாள் ஃபீஸ் பண்ண முடியாது, ஃபீஸ் பண்ண முடியாது, டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பேக்கேஜை நம்ம கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு மந்த் அமௌண்ட் இருக்கும், ஒரு அமௌண்ட் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 to 8K வரைக்கும் வாங்குறாங்க ஆன்லைன் ட்ரெயினிங்கில், மந்த்லி பேசிஸ் ஆன்லைன் பண்ணுறது. இப்போ நம்ம ஆன்லைனில் மட்டும் பண்ணலான்னு பார்க்கணும்னா ஒரு சீப் அண்ட் அதாவது ஒரு பெஸ்ட்டாக ஒரு 3 மந்த்து அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்கலாம். ஒரு ஒரு கம்மி ஃபீஸில் ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டியாக இருக்காங்க, இப்போ அவங்களாம் வர முடியும், ஜிம்முக்கு வர முடியல, ஒரு மாதிரி இதாக இருக்குது, ஜிம்முக்கு நோக்கம் பண்ணுறக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது பண்ணுறது ஆன்லைன் ட்ரெயின் பண்ணிக்கலாம். மூணு ஸ்லாட்டாக வந்து புக்கிங் பண்ணுறது கிடைக்கும். 3 ஸ்லாட்டாக வந்து பிரிச்சுருக்கோம், 7 to 8 வந்து மார்னிங், 7 to 8. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 to 12 மதியானம். ஆமாம், மதியானம் டைமில் 11 to 12 ஈவினிங்கும் 7 to 8 3 ஸ்லாட். இதில் எதில் வேணால் புக் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்லாட்டுக்கு புக் பண்ணால் அந்த ஸ்லாட் மட்டும்தான் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸ்லாட்டை வந்து ஸ்வைப் பண்ணிக்க முடியும், பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி புக் போயிட்டுருக்கு, அதனால் மேக்ஸிமம் அப்போ நிறைய புக்கிங் ஆகிட்டாங்க, அதனால் இந்த ஸ்லாட்டில் இன்சர்ட் ஆகலாம், இன்சர்ட் இன்சர்ட்லாம். அந்த என்ன உங்களுக்கு டைம் பார்க்கணும் டைமில் புக் பண்ணிக்கலாம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, இன்னும் ஒர்க்கில் வந்து ப்ரெஷராக இருந்துட்டு ஜிம் வர முடியாதவங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 8999 8999 உங்களுக்கு நீடு இருந்தால் தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிங்க. உங்கள் ஆஃபர் மேலே வேணும்னாலும் நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம்.